நீங்கள் ஏரோப்ளைனில் போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ரெண்டு இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படின்றப்போ ஏரோப்ளைனை லேண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியும். எப்படின்னா, ஏரோப்ளைனில் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிட்டாலும் அந்த கண்ட்ரோல்ஸ் ஒழுங்காக வேலை செஞ்சுது அப்படின்னா நம்மளால் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ரோட்டில் லேண்ட் பண்ணிட முடியும். ஆனால் இந்த கண்ட்ரோல்ஸை கொடுக்கறது எலக்ட்ரிசிட்டி சப்ளை தான். இந்த எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இன்ஜின்லேருந்து உருவாகக்கூடிய அந்த ஜென்ரேட்டர் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ரெண்டாவது வந்து பேக்கப் யூனிட், அதாவது பேக்கப் பேட்டரி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு உருவாகும். இந்த பேக்கப் பேட்டரி 20 நிமிஷம் தான் தாங்கும். 20 நிமிஷத்துக்கு மேலேயும் நமக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்றப்போ ரேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரேம் ஏர் டர்பைன் அப்படின்றது ஏரோப்ளைனோட பின்பகுதியில் இருக்கும். எப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டிக்கான வழியெல்லாம் முடிஞ்சு போகுதோ, பேட்டரியும் தீர்ந்து போகுதோ, அந்த சமயத்தில் இந்த ரேம் ஏர் டர்பைனை கீழே இறக்குவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரோட்டர் சுற்றுறது மூலமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ஆனால் இதோட பவர் ரொம்ப கம்மி. ஒன்லி அந்த கண்ட்ரோல் சிஸ்டமுக்கும் சில மானிட்டரிங் பேனலுக்கும் மட்டும்தான் இதால் சப்ளை கொடுக்க முடியும்.